டோக்கியோ ஒலிம்பிக் வில்வித்தையில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தினார். பெகாசஸ் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வலுக்கும் கோரிக்கை. 500க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் தலைமை நீதிபதிக்கு கடிதம். பெகாசஸ் மென்பொருளை தயாரித்த என்எஸ்ஓ நிறுவனத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை திடீர் ஆய்வு. குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் என என்எஸ்ஓ நிறுவனம் விளக்கம். மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு. சமூக நீதி வரலாற்றில் முக்கிய நகர்வு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. ஒன்றிய அரசு அறிவிப்பால் ஆண்டுக்கு 4000 ஓபிசி மாணவர்களுக்கு பலன். அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் உயர்சாதி ஏழைகளுக்கும் 10% இடஒதுக்கீடு. ஆகஸ்ட் 2 முதல் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர உத்தரவு. மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை ஆணை. கோவையில் மனுவை எழுந்து வாங்குமாறு ஆட்சியருக்கு மிரட்டல். பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் செயலால் அதிர்ச்சி. பெகாசஸ் வேளாண் சட்ட விவகாரங்களால் 8 முடங்கிய நாடாளுமன்றம். போராட்டத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்று மீண்டும் ஆலோசனை. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தொற்று அதிகரிக்கும் மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் 10 கொண்ட கண்காணிப்பு குழு அமைப்பு. குறைந்த விலைக்கு முட்டை தருவதாக கூறி விளம்பரம் செய்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்கு முடக்கம். முறையான உரிமம் இன்றி செயல்பட்டதால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் நடவடிக்கை. மராட்டியத்தில் தனியார் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற வங்கி மேலாளர் கைது. கொள்ளை முயற்சியில் பெண் ஊழியர் படுகொலை. தனியார் பிரியாணி கடை ஊழியரிடம் 11 ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் திருப்பம். கடை ஊழியர்களே வழிப்பறி நாடகமாடி பணத்தை திருட முயன்றது அம்பலம். துருக்கியில் ஏற்பட்ட காட்டு தீ நகரங்களுக்கும் பரவியதால் மக்கள் பாதிப்பு. 3 உயிரிழப்பு. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். நடுவர்களின் நியாயமற்ற முடிவால் ஒலிம்பிக்கில் தோல்வியடைந்ததாக மேரிகோம் குற்றச்சாட்டு. ஒருதலைப்பட்சமான முடிவுக்கு எதிராக நீதி கேட்க உள்ளதாகவும் அறிவிப்பு. கடைசி T20 போட்டியில் இந்திய அணியை 7 வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை. 3 கொண்ட தொடரையும் கைப்பற்றி அசத்தல். டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட தடகள போட்டிகள் தொடங்கின. 100 ஓட்டத்தில் ஹுசேன் போல்ட் இடத்தை நிரப்பப் போவது யார் என எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.